السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أنبارنا سوادر بلا سوادر إلى அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய இறுதி வேதம் அல் குர்ஆன் இறக்கி வைப்பதற்காக தேர்ந்தெடுத்திருக்கின்ற சிறந்த மாதத்தினுடைய முதல் நாளிலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக ஒவ்வொரு ரமலானிலேயும் ஒரு குறிப்பிட்ட தலைப்பை தேர்ந்தெடுத்து தொடர்ச்சியான நாட்கள் ஓரளவுக்கு அது சம்பந்தமாக உள்ள தகவல்களை குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானிலேயும் அதுபோன்ற ஒரு சில தலைப்புகள் நாம் அறிந்து கொள்ள முயற்சி செய்வோம். இந்த உரையின் முதல் நாள் என்ற அடிப்படையில் பொதுவாக நாம் தொடர்ந்து பேசக்கூடிய விஷயத்துக்கு முன்னாடி சில அடிப்படையான தகவல்கள் மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். இந்த ரமலான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஏனென்றால் கடந்த ரமலானிலே இருந்தவர்கள் இந்த ரமலானில் இல்லை. இந்த ரமலானில் இருக்கக்கூடிய நாம் அடுத்த ரமலானிலேயோ செவ்வாயிலேயோ இருக்குமா என்பதும் உறுதியானதல்ல. அப்படி இருக்கும் பொழுது இந்த ரமலான் எப்படி கழிப்பது, இந்த ரமலானை எப்படி பயன்படுத்துவது என்பதில் தான் நம்மளுடைய முழு கவனமும் இருக்க வேண்டும். ரமலான் என்று சொல்லும் பொழுது அந்த ரமலான் குர்ஆனோடு தொடர்பான ஒரு மாதம். குர்ஆனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு தான் இந்த ரமலானிலே நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் ஒரு உதாரணம் சொன்னால் அது சரியாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு பாடம், ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் குர்ஆன் இல்லை என்றால் அந்த உள்ளம் எப்படி இருக்கும் என்றால் மனிதர்கள் வசிக்காத தங்காத வீடு எப்படி இருக்குமோ, ஆள் இல்லாத வீடு எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் இருக்கும். இது உங்களுக்கு புரிய வேண்டுமானால் நம்ம தங்கக்கூடிய வீடே ஒரு 2 மாதம் பூட்டி போட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வீட்டுக்கு நுழையும் பொழுதுதான் தெரியும். இஸ்லாம் கற்றுத்தருகின்ற இந்த உதாரணம் எவ்வளவு சிறந்தது என்று, கதவு கூட திறக்க முடியாத அளவுக்கு அது ரொம்ப டைட்டாகி போயிருக்கு. சில இடங்களில் உள்ளுக்குள்ளெல்லாம் தூசிப்பட்டு உள்ளுக்குள்ள காலை வைக்க முடியாத அளவுக்கெல்லாம் வீடுகள் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மளுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக, நம்மளுடைய உள்ளத்தில் தங்குவதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த குர்ஆன், அதை நாம் புறக்கணித்தவர்களாக, அதை நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடாதவர்களாக, பயன்படுத்தாதவர்களாக நாம் ஆகிவிட்ட காரணத்தினால் இதே நிலைமைதான் நம்மளுடைய உள்ளத்துக்கும் இருக்கிறது. இந்த நிலைமையினுடைய விளைவு என்ன அப்படின்னால், குர்ஆன் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இல்லை என்றால் அவனுடைய அழிவுக்கு அதே ஒரு காரணமாகிவிடும். பொதுவாக குர்ஆனை பற்றி குறிப்பிடுகிறது என்னவென்றால், ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் ஸுதூர், உள்ளங்களிலே உள்ளவற்றுக்கு நோய் நிவாரணமாக இருக்கிறது என்பதுதான் குர்ஆன் குர்ஆனை பற்றி குறிப்பிடுகிறது. நம்மளுடைய உள்ளத்தில் பல
பலவிதமான நோய்கள் இருக்கும். அந்த நோய்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது, அது எந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது, அது எந்த அளவுக்கு நம்மளை அழிவுக்கு கொண்டு போய் சேர்க்கும், இதெல்லாம் நமக்கு முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் குர்ஆன் அந்த இடத்துக்கு வரும் பொழுது குர்ஆன் அந்த நோய்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கிவிட்டு நம்மளோட உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி விடும். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, இந்த ரமலானுடைய முதல் நாளில் இருந்து நாம் ஒரு முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். பகலில் இருந்து மகரிபு வரைக்குள்ள நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரம், அந்த நேரம் நாம் குர்ஆன் ஓதுவதற்காக தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். குர்ஆன் ஓதத் தெரியாதவர்கள் குர்ஆன் இந்த மாதத்திலே நாம் ஓதுவதற்காக கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு தெரிஞ்சு சேலத்தில் ஒரு நபர் இருந்தார், ஒரு 65 வயசு இருக்கும். அவர் வந்து ஒரு தடவை பள்ளியில் உட்கார போச்சுன்னார், எனக்கு வாழ்க்கையில் பெரிய ஆசைகள்லாம் கிடையாது, ஓரளவுக்கு நான் பணத்தை சம்பாதிச்சிருக்கிறேன், குடும்பத்தை ஓரளவுக்கு வந்து பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன், ஆனால் எனக்கு என்ன ஆசை அப்படின்னால், நான் மஸ்ஜிதில் ஹரமில் உட்கார்ந்து குர்ஆன் ஓத வேண்டும், ஆனால் எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது. இத்தனை நாட்கள் பணத்தை சம்பாதிக்கிற அவசரத்தில், பணம் தான் எல்லாத்துக்கும் தீர்வு என்ற எண்ணத்தில் நான் போய்விட்டேன். ஆனால் இப்போ பணம் சம்பாதிச்சு நான் உட்காரும் பொழுது என்னுடைய மனம் திருப்தி அடையவில்லை, என்னுடைய குடும்பம் என்னுடைய பணத்தை வைத்து திருப்தி அடைந்தாலும் அதை சம்பாதிச்சு எனக்கு திருப்தி இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? குர்ஆன் என்ன வந்து குர்ஆன் உள்ளத்தில் போகாத காரணத்தினால் மனிதர்கள் தங்காத வீடு மாதிரி அவரோட உள்ளம் ஆகிவிட்டதனுடைய விளைவுதான் ஒரு தேடல் அவருக்கு ஏற்படுகிறது. ஆனால் அந்த நபர் என்ன செஞ்சார்னா, ஒரு 6 மாத காலம் கடுமையாக உழைத்து அவர் வந்துட்டு குர்ஆனோட கற்றுக்கொண்டு, குர்ஆன் அளவுக்கு தப்பு இல்லாமல் அவரை கற்றுக்கொண்டு திரும்ப உம்ரா சென்று விட்டு தன்னுடைய அந்த ஆசையை நிறைவேற்றி வந்தார். அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்மளுக்கும் இதே போன்ற பல எண்ணங்கள் உள்ள இருந்துட்டு இருக்கும். குர்ஆன் நமக்கு ஓட தெரியும் சில பேருக்கு, ஆனால் குர்ஆன் ஓதும் பொழுது இன்னொருத்தர் ஓட கேட்கும் பொழுது அதோட அர்த்தம் நமக்கு தெரியாது. அப்படி இருந்தால் நம்ம என்ன முடிவெடுக்க வேண்டும் தெரியுமா? நான் வந்துட்டு அன்றாடம் நாம் ஓதக்கூடிய குர்ஆன் வசனங்களுக்காவது நான் அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, குர்ஆனுடைய ஒரு சிறப்பு என்ன தெரியுமா, மற்ற நூல்கள் மாதிரியோ மற்ற கிரந்தங்கள் மாதிரியோ குர்ஆன் கிடையாது. அல்லாஹ் சொல்றான், வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லித்திக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர். இந்த குர்ஆனை நீங்கள் நினைவில் வைக்க வேண்டும் என்பதற்காக நாம் இதை இலகுவாக்கி இருக்கிறோம். ஆனால் சிந்திக்க கூடியவர்கள் யார் இருக்கிறது என்று குர்ஆன் கேள்வி எழுப்புறது. நினைவில் வைக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்யக்கூடியவர் எத்தனை பேர் இருக்கு என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப நம்ம அதில் இருக்கு என்று நாம் சொல்ல வேண்டும். ஒரு குர்ஆன் வசனம் பொருந்தானா சூரத்து நம்ம வெள்ளிக்கிழமை வர்றோம், பெரும்பாலும் ஜுமாவிலே நாம் கேட்கிறோம், சப்பி ஸ்மரப்பிக்கல்லாலா என்ன கூறப்படுகிறது? ஒரு 10 தடவை 50 தடவை நாம் அது திரும்ப திரும்ப அர்த்தத்தை படிக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன செய்யும், அது புரிய ஆரம்பிக்கும். வெள்ளிக்கிழமை ஃபஜ்ர் வேளையில சூரத்து நஜ்மை கேட்கிறோம், சுஜூதுடைய சுஜூது திலாவா, கிராத்துடைய சுஜூது இருக்கக்கூடிய சூரா, அதெல்லாம் சுபானத்தால சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது. அந்த விஷயங்கள் வரும்பொழுதுதான் இபாதத்தில் இருக்கும் பொழுதே சுஜூதுக்கு போயிடுறோம். ஏற்கனவே இபாதத்தில் தான் இருக்கிறோம், அப்போ கூட அதை விட இருக்கிற இபாதத்தில் உச்சகட்டமான இபாதத்தை அது சுஜூத் தான், அது போயிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏன் நம்ம அந்த இடத்துல சுஜூதுக்கு போகிறோம்?
எந்த வார்த்தையினால நம்ம சுஜூதுக்கு போறோம் அப்படிப்பட்டது நமக்கு தெரியுமா? நம்மளே நம்மள்கிட்ட கேட்கணும், தெரியுமா ஏன் சுஜூது போறோம் இந்த இடத்துல? பல நாள எனக்கு சந்தேகம் இருந்துச்சு, குரான் படிக்கிற ஆரம்ப காலத்துல ஏன் இந்த இடத்துல சுஜூது போறோம்? அதான் நம்ம தொழுத முடிச்சு சுஜூது போக போறோமே, அடுத்த ருக்கு முடிச்சு சுஜூது போக போறோமே. ஆனால் அந்த வசனம் முடிக்கும் பொழுது என்ன, யாரு அல்லாஹ்வுடைய அடிமைகள்னா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் அளவு கூட தற்பெருமை இருக்காது. அது சொன்ன உடனே ஆமா எனக்கு தற்பெருமை இல்லை, யா அல்லாஹ் உன்னுடைய இடத்துல உன்னுடைய திருப்திக்காக தான் நான் சுஜூது செய்திருக்கிறேன் என்று நம்ம சொல்லி அந்த இடத்துல விழுந்துடுறோம் இல்லையா? அப்ப இது வந்து நம்ம அந்த விஷயத்தை புரிஞ்சு அந்த காரியத்தை பண்றதுக்கும் இமாம் சுஜூது போயிட்டாலே நம்ம சுஜூது போறோம் என்று நினைக்கிறதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. அதை நம்ம கரெக்டா பண்ணும்போது எந்த அளவுக்கு நம்மகிட்ட ஒவ்வொரு விஷயங்களும் கேட்கும் பொழுது அந்த பணிவு ஏற்படும். அதாவது சொல்லலாம், வைதா துலியத்து அலைஹிம் ஆயாத், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு ஈமான் கூடிட்டே போகும். இப்ப நம்ம குரான் வசனங்களை கேட்கிறோம், நமக்கு ஈமான் கூடுதா குறையுதா? இல்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கான், கூடவும் இல்லை குறையவும் இல்லை, நம்மளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப ஏன் அது வரல அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கணும். அல்லாஹ் சொல்றது ஒருபோது பொய்யாகாது, அல்லாஹ் சொல்றது ஒருபோதும் தவறான தகவல் வராது, உண்மையான தகவல். அப்படி இருக்கும்போது நமக்கு ஏன் ஈமான் கூடல? இருக்கிற ஈமான்ல தான் இருக்கிறோம், இன்னும் அதிகமான ஈமான் வரல அப்படின்னு வரும்போது ஏதோ ஒரு விதத்தில் நம்ம தப்பு பண்றோம் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் என்ன சொல்றாங்கிறது நமக்கு விளங்குது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு குர்ஆன் ஓதி காண்பிக்க சொல்லி அந்த குர்ஆன் வசனத்தை கேட்ட உடனே அவரை அழுதுட்டு போது இதுக்கு மேல ஓதாதேங்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அவர் ஓதுனது இவருக்கு புரிஞ்சு, புரிஞ்சதோடு அதில் அதில் வரக்கூடிய விளைவுகள், அதில் பாதிப்புகள், பிரச்சனைகள் வந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து அவருக்கு அழுக வருது, பயம் வருது, இதுக்கு மேல கேட்க முடியாதுங்கிறோம். அப்ப அந்த மாதிரி மாற்றங்கள் இந்த ரமலானில நம்ம ஏற்படுத்தணும். பொதுவாக என்ன ஆகும் அப்படின்னா, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பல வருஷமா செய்யும் பொழுது அது ஒரு சடங்கு மாதிரி ஆயிடும். இது எல்லாருக்கும் ஏற்படுறதுதான், தொழுக ஏற்கனவே ஒரு சடங்கு மாதிரி ஆயிட்டு. ரமலான்ல நோம்பும் அந்த நோன்பு திறக்கிறதும் இஃப்தாரும் சகரும் ஏறத்தாழ ஒரு சடங்கு மாதிரி ஆயிக்கொண்டே இருக்கிறது. அப்ப அதுலேருந்து ஒரு மாற்றம் வரணும்னா என்ன பண்ணும், ஒவ்வொரு காரியமும் எதற்காக செய்யறோம், எந்த நோக்கத்துக்காக பண்றோம், இதனால என்ன நன்மையை நம்ம அடைகிறோம், இதனால நம்ம என்ன பாதிப்பிலிருந்து தப்பிக்கிறோம், இது போன்ற விஷயங்கள் சிந்திக்கக்கூடியவர்களாகவும் அதை சிந்தித்து புரியக்கூடியவர்களாகவும் நாம் இருக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் ரமலான் கண்டிப்பாக நம்மளில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும், ஒரு தங்கத்தை எப்படி வந்து சுத்தமான தங்கமாக்குறதோ அது போன்ற ஒரு மாற்றம் கண்டிப்பாக நமக்கு வரும். நம்ம வர வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிற சந்தேகம்லாம் நமக்கு தேவையில்லை, வரதான் செய்யும். ஆனா நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை ஒழுங்கா நம்ம செய்யணும். அதுக்காக தான் எல்லா ரமலான்லையும் நம்ம வந்து லொஹருக்கு பிறகு தத்பருல் குர்ஆன் என்ற ஒரு வகுப்பு வச்சிருக்கிறோம். நிறைய பேர் அதில் கலந்துக்கிறது இல்லை, ஆனால் கலந்து கொண்டவர்கள் பெரும்பாலும் எல்லா வருஷத்திலேயும் நிரந்தரமாக அதில் கலந்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அல்லாஹ்வுடைய வசனத்தின் மூலமாக ஏற்பட்ட மாற்றம் தான் காரணம். அல்லாஹ் சுபானத்தை சொல்ற குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது நீங்க அந்த குர்ஆனை தத்பூர் பண்ண வேண்டும். என்ன தத்பூர், அதனுடைய உள் அர்த்தத்தை ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்காக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் தத்பூர் என்பதற்கு பொருள். அப்ப அதை நம்ம செய்யும் பொழுது என்ன ஆகும் தெரியுமா, உள்ளத்தில் உள்ள அழுக்குகள் எல்லாம் வெளியாகி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தூய்மை அடைய ஆரம்பிக்கும். அந்த தூய்மையான உச்சகட்டம் என்ன, எந்த ஒரு மார்க்க விஷயமும் இபாதத்தும் செய்து உச்சகட்டத்தை அடையும் போது எப்படி ஆகும் தெரியுமா, ஃபித்ரத் என்ற தன்மைக்கு நம்ம மாறும். அது என்ன ஃபித்ரத், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்றா, குல்லு மௌலூதும் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு பிறப்பும் ஒவ்வொரு குல
குழந்தையினுடைய பிறப்பு இந்த பூமியில் எப்படி தெரியுமா? அல் ஃபித்ரா, ஃபித்ரா என்ன? ஃபித்ரா எந்த விதமான கலப்படம் இல்லாம பரிசுத்தமான தன்மை. யார் மேல பழி வாங்கணுங்கிற எண்ணம் இல்லை. அதே மாதிரி நம்ம சொல்ற கபடம், நயவஞ்சகம், இது போன்ற பல அழுக்குகள் நம்மளுக்குள்ள வரும். ஆனா ஒரு குழந்தை எடுத்து பாருங்க, அந்த குழந்தை இந்த பூமியில யாருக்கு பிறக்கிற குழந்தையாக இருக்கட்டும், எப்படி பிறக்குது? அல் ஃபித்ரா, பரிசுத்த தன்மையில பிறக்குது. அப்ப அந்த பரிசுத்த தன்மையில பிறந்த நம்ம அந்த பரிசுத்த தன்மையை இழந்துட்டோம். கொஞ்சம் கொஞ்சமா இந்த துனியாவுக்காக, இந்த துனியாவில் ஒவ்வொரு தேவைகளுக்காக அது கொஞ்சம் கொஞ்சமா இழந்து இழந்து எதிலிருந்து நம்ம வெளியாயிட்டோம்? ஃபித்ரத்திலிருந்து வெளியாயிட்டு. இப்ப திரும்ப நம்மளே ஃபித்ரத்துக்கு கொண்டு போறதுதான் அனைத்து வேதங்களுடைய நோக்கம். ஒவ்வொரு வேத நூல்களை எல்லாம் இறக்கி தூதர்களை அனுப்பி வச்சது எதுக்காக? அதே ஃபித்ரத்துக்கு நம்ம திரும்ப வேண்டும். அப்ப அந்த ஃபித்ரத்துக்கு திரும்பணும்னு என்ன பண்ணோம்? அந்த ஃபித்ரத்துக்கு நம்மளை கொண்டு போறது குர்ஆன் தான். அந்த குர்ஆனை உற்று ஆலோசிக்கக்கூடிய, ஆழமாக சிந்திக்கக்கூடிய மக்களாக நம்ம மாறும் பொழுது கண்டிப்பா ஃபித்ரத்துக்கு மாறும். அதான் வந்துட்டு ஒரு ஹஜ்ஜுக்கு சென்று அந்த ஹஜ்ஜை சரியான முறையில் நிறைவேற்றி விட்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்று பிறந்த பாலகனை போல் அவர் ஆகிவிடும். அந்த பிறந்த குழந்தை எப்படி ஆகிடுதோ அப்படி மாறி விடுவார். இப்ப ஃபித்ரத்துக்கு மாறுது. அப்ப சகோதரர்களே, சகோதரிகளே, நம்ம வந்துட்டு என்ன ஆகிடக்கூடாது? என ஆண்களுக்கு ஒரு சின்ன ஒரு உபதேசம் அப்படின்னா, பொதுவாக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு சுயநலம் நம்மள்கிட்ட வந்து நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் இருக்கு. என்ன சுயநலம்? நம்மளுடைய இபாதத்துகள், நம்மளுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாத்திலையும் நம்ம கவனம் செலுத்துறோம். ஆனா அதே போன்று நம்மளோட வீட்டில் உள்ள பெண்களுக்கும் இபாதத்தை செய்ய முடியுதா? இதுவரை நீங்க கேள்வி கேட்டு பாருங்க. நம்மளுக்கு இபாதத்து செய்ய வேண்டும் என்பதற்கு உதவி செய்யற காரணத்தினால் பல நாட்களில் அவர்கள் நோன்பு வைக்காதவர்களாக இருக்கிறாங்க. இரவு வந்து பல உணவுகளையும் பல காரியங்களையும் தயாரிக்க வேண்டும், தயார் பண்ண வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு குர்ஆன் ஓதுவதற்கோ திக்ர் செய்வதற்கோ அவர்களுடைய தவறுகளை வருந்தி தௌபா செய்வதற்கோ நேரம் இல்லாத சூழ்நிலை தெரிஞ்சும் தெரியாமல் நம்ம ஏற்படுத்துறோம். இது நம்ம கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னா, நம்மளுடைய குடும்பம் நம்ம சொர்க்கத்திலே அடைவதிலே, சொர்க்கத்திலே நுழைவதிலே ஒரு சிறந்த முறை என்ன தெரியுமா? நம்ம ஒரு ஆள் மட்டும் சொர்க்கத்தில் போய் நம்ம குடும்பம் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, அது ஒரு வருத்தமான விஷயமாக இருக்கு இல்லையா? ஒரு வருத்தமான விஷயம். ஆனா நம்ம குடும்பத்துடன் சொர்க்கத்தில் நுழைவது என்பது அது எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை தரும் இல்லையா? அப்ப அந்த சந்தோஷத்தை நம்ம அடைய வேண்டுமானால் நம்ம எந்த அளவுக்கு இந்த நம்மளுடைய இபாதத்துகள்ல கவனம் இருக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வீட்டு பெண்களுடைய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் வீட்டில் உள்ள பெண்கள் கவனிக்க வேண்டியது என்ன? உங்களுடைய குழந்தைகள், ஒரு மார்க்க அறிஞர் ஒரு கருத்து சொன்னார், அதே அவருடைய கருத்து இன்னைக்கு துருக்கி நாடுகளில் பல பள்ளியில் எழுதி வச்சிருப்பாங்க. என்ன தெரியுமா? உங்களுடைய பள்ளிவாசல்களில் நீங்கள் தொழுகைக்கு நிற்கும் பொழுது பின்னிலிருந்து குழந்தைகளுடைய அழுகை கேட்கவில்லை என்றால் நீங்கள் பயப்பட வேண்டும். ஏ, உங்களுடன் இந்த நன்மை முடிந்து விடுகிறது, அடுத்த தலைமுறை இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களில் குழந்தைகளோட அழுகை இருந்துச்சு. அந்த அழுகையின் காரணமாக அவர் தொழுகையை சுருக்கி கொண்டதை தவிர பள்ளிக்கெல்லாம் குழந்தைகளை கூட்டு வராதிங்க, ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க, செஃப்ல அங்கங்க ஓடுவாங்க, தொழுதுட்டு இருக்கும்போது சிரிப்பாங்க. நம்மளாம் அந்த ஸ்டேஜ் தாண்டி தான் வந்திருக்கிறோம். யாரு பள்ளியில போய் சேட்டை பண்ணலை? யாரு பள்ளியில போய் சிரிக்கலை? யாரு வந்துட்டு பள்ளியில போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணலை? எல்லாரும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு அந்த பண்ணதினால அந்த தொடர்பு தான் இன்னைக்கு நம்ம பள்ளியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நல்ல பிள்ளைங்க மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நான் ஒரு முன்னாடி கூட ஒருத்தர்கிட்ட கேட்டேன், நீங்கள் எப்படிப்பட்ட சேட்டையெல்லாம் பண்ண? அவரே சொன்னார், எங்கள் வீட்டில் பக்கத்தில் உள்ள எந்த மரத்திலையும் ஒரு பழத்தை கூட நாங்கள் விட்டு வைக்கிறது இல்லைன்னு. அப்போ அந்த ஒரு உரிமை நம்மளோட குழந்தைகளுக்கு நான் கொடுக்கணும். அதுக்காக
அவங்க என்ன பண்ணாலும் கண்டிக்க வேண்டாம் என்பதல்ல. அவங்களுக்கும் பள்ளிக்கும் உள்ள தொடர்பு நம்ம என்ன செய்யக்கூடாது, நிறுத்தி விடுவதற்காக நம்ம திட்டுறதோ கோபப்படுறதோ விரட்டுறதோ இருக்கக்கூடாது. அப்ப பெண்கள், நம்ம குடும்பத்தில் உள்ள நம்மளுடைய குழந்தைங்களுக்கு எல்லாம் நோன்பு இருக்கிறதா? உங்களுக்கு தெரியும், சின்ன வயசுல குழந்தைங்களை நோன்பு எப்ப சொல்லுவோம், எது வரைக்கும் நோன்பு இருக்கும், காலையில 10 மணி வரைக்கும் இருக்கும், லொகர் வரைக்கும் இருக்கும், வயிற்று நோன்புன்னு சொல்றோம். ஆனா இன்னைக்கு அந்த நோன்பு தான் இன்னைக்கு நம்மள சரியான நோன்பு வைக்கிறதுக்கு உண்டான தூண்டுதல். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் நம்ம வந்துட்டு பயிற்சிகளில் அதெல்லாம் விடுபட்டுருச்சு. அடுத்த ஒரு ஜெனரேஷனை உருவாக்குவதிலே, ஒரு இபாதத்துள்ள ஒரு குடும்ப ஒரு சமூகத்தை உருவாக்குவதிலே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு ஒரு உம்மத்தை உருவாக்குனது ஒரு உபதேசத்தின் அடிப்படையில் கிடையாது, திட்டியோ மிரட்டியோ கோபப்பட்டோ கிடையாது. ஒரு ஜமாத்துக்குள்ள அவங்கள வர வச்சு தான் ரசூலுல்லாஹ் அவங்கள வந்து தூய்மைப்படுத்தினாங்க. இதுக்குள்ள என்ன வேண்டும், உள்ள வந்து அவங்க இங்க விளையாடி இங்க புலங்கி 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 அவர்களை என்ன செய்வாங்க, நல்லவங்களா மாறிடுவாங்க. இது இல்லைன்னு எங்க போவாங்க, இந்த இடத்துக்கு நுழைவு எங்க போவாங்க, தெருவுக்கு போவாங்க, கடை வீதிக்கு போவாங்க, கேரம்போர்டு விளையாடுற இடத்துக்கு போவாங்க, சினிமா பார்க்குற இடத்துக்கு போவாங்க. அப்ப இதை விட மோசமான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்தினால அடுத்த ஒரு தலைமுறையை நம்ம அழிக்கிறதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ காரணமாயிடும். அப்ப இந்த ரமலானில இது போன்ற சில முடிவுகள் இன்ஷா அல்லாஹ் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம எந்த முடிவு எடுக்கிறோமோ அந்த முடிவுக்கு தான் அல்லாஹ் சுபானு தஆலா நமக்கு உதவி செய்வோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நம்ம என்ன விஷயத்தை பேசலாம் அப்படின்னா, அல்லாஹ் சுபானு தஆலா பொருளாதாரம் செலவழிக்க விஷயத்துல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கு குர்ஆன்ல, அது யூன்ஃபிகூன் என்ற வார்த்தை தான். அரபி மொழியில சொல்லுவாங்க. மூமின்கள் அவர்களோட பண்புகள் சொல்ற இடத்துல, பொருளாதாரத்தினுடைய சட்டங்களை சொல்ற இடத்துல குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் யும்ஃபிகூன் என்பது. அதுதான் இன்ஷா அல்லாஹ் எப்படியெல்லாம் நாம் வந்து தர்மத்தை செய்ய வேண்டும், அந்த தர்மத்தை செய்யும் பொழுது உள்ள முறைகள் என்ன, அதுல நாம் செய்யக்கூடிய தவறுகள் என்ன, இது போன்ற விஷயங்கள் குர்ஆன் மற்றும் ஹதீஸிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். முதல் முதலாக ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அலிஃப் லாம் மீம், தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுஃமினூன பில் கைபி வ யுகீமூனஸ் ஸலாத் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். இந்த ஆயத்தை அல்லாஹ் இறுதியாக சொல்றதான், வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். யார் வந்து முத்தகி, தக்குவா உள்ளவர்கள் யார் என்பதற்குண்டான விளக்கம் தான் சூரத்து பக்ராவுடைய ஆரம்ப வசனம். இப்ப நம்ம தராவி தொழுகையில ஆரம்பத்தில் ஓதி கேட்டோம் இல்லையா, அதுல சொல்றா அல்லதீன யுஃமினூன பில் கைப், அவர்கள் மறைவானவற்றில் நம்புவார்கள், வயுகீமூன ஸ்ஸலாத், தொழுகையை உறுதியாக நிலைநாட்டுவார்கள், வயுகீமூன ஸ்ஸலாத் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு நாம் வழங்கியதிலிருந்து செலவழிப்பார்கள், தர்மம் செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப யூஃபிகூன், அப்ப செலவு பண்ணக்கூடியவர்களாக நாம் இருந்தீங்கனால், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக நாம் இருந்தீங்கனால், அல்லாஹ் மீதுள்ள அந்த அச்சத்துடன் நாம் இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கனால் தான் இந்த மார்க்கத்தில் நாம் இருக்கிறதுக்கு உண்மையானவர்களாக இருக்கிறோம் என்பதற்குண்டான ஆதாரம் அதுவாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் தர்மம் சம்பந்தமாக அது எப்படி நாம் பண்ண வேண்டும், அதனுடைய முறைகள், அதனுடைய சட்டதிட்டங்கள் சம்பந்தமாக நாம் அறிந்து கொள்ளலாம். ரமலான் சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் நான் ஏற்கனவே நினைவுபடுத்துற மாதிரி இது போன்ற நல்ல விஷயங்கள் இந்த ரமலானிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் மனப்பாடம் பண்ணாதவர்களாக இருந்தீங்கனால் இன்ஷா அல்லாஹ் ஒரு அம்ம ஜூஸாவது, கடைசியில் உள்ள 30வது ஜூஸ் அம்ம ஜூஸாவது நாம் மனப்பாடம் பண்ண வேண்டும் என்ற முடிவெடுக்க வேண்டும். அலம்துல்லா நீங்கள் நினைப்பீங்க இது ஒரு பெரிய விஷயம் நினைப்பீங்க, போன வருஷம் இந்த வருஷம் ஆரம்பத்தில் நம்ம அஸ்மா மாணவிகள் செகண்ட் இயரில் படிக்கக்கூடிய பிள்ளைங்கிட்ட சொன்னேன் நீங்கள் மனப்பாடம் பண்ணலாமல்ல. ஆனால் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா,
ஒரு மூணு நாலு மாசத்துக்குள்ள பல பேர் அம்ம ஜூஸ் வந்துட்டு மனப்பாடம் பண்ணி முடிச்சுட்டாங்க. அப்புறம் எதுக்கு சொல்ல வரேன்னா, யாராவது ஒருத்தர் இது செய்யுங்கன்னு சொல்றதுக்கு இன்னைக்கு நமக்கு ஆள் இருக்கு. நமக்கு என்ன செய்யணும்னு தெரியாத ஒரு காலம் இருந்துச்சு, என்ன செய்யணும்னு தெரியல. மார்க்கம் என்ன, பள்ளியில் போயிட்டு வர்றது இருக்கு. ஆனால் அது செய்யணும் என்று நாம் மனதில் எண்ணிக்கொண்டால் அல்லாஹ் சுபஹான வ தஆலா அது மிகப்பெரிய இலகுவான ஒரு காரியமாக ஆக்கிவிடும். என்னால மனப்பாடம் பண்ண முடியாது, இப்போ எதுவுமே மனசில் நிற்க மாட்டேங்குது, அதனால் அதெல்லாம் வேண்டாத வேலை அப்படின்னு நம்ம நினச்சிட்டிங்கன்னா அது அதே மாதிரி தான் ஆகிடும். ஏன்னா எண்ணம் போல்தான் செயல்கள் அனைத்தும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நாம் உறுதிப்படுத்தக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் குர்ஆனோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். வல்ல அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா அப்படிப்பட்ட சிறந்த அடிமைகளில் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم.